ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வந்திருக்க இடம் கிங்ஃபிஷர் கண்ட்ரி பார்க். இது எங்கே இருக்குன்னா பர்மிங்ஹாம் இங்கிலாண்டில் இருக்குங்க. இந்த பார்க் ரொம்ப பெரிய பார்க்குங்க, 1000 ஏக்கருங்க, அவ்வளோ பெரிய பார்க் இது. இது எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னா ஈஸ்ட் பர்மிங்ஹாமில் இருக்குங்க. இந்த பார்க்கில் என்ன விசேஷம் அப்படின்னு வச்சுங்களேன், மார்னிங் வாக் போகணும்னு நினைக்கிறீங்களா, போகலாம். சைக்கிள் ஓட்டணும்னு நினைக்கிறீங்களா, போகலாம். சும்மா இருக்க நேரத்தில் ஒரு இடத்துலேருந்து அடுத்த ரெண்டு போகணும்னு வச்சுங்களேன், எவ்வளோ தூரம் தெரியுங்களா நடக்கணும், 11 கிலோமீட்டர் நடக்கணுங்க. அவ்வளோ பெரிய பார்க்குங்க இது. புலி இருக்கு, ஆமாம் புலி இருக்கு, வாங்க பார்க்குறீங்களா, புலி பார்க்குறீங்களா, அப்பா அப்பா புலி இருக்காப்பா அப்படின்னு சாமி கேட்டா. அப்படி இங்கே புலியெல்லாம் இல்லை, வெறும் எலி மட்டும் தான் பார்த்தோம். அப்படியே எலியை பார்த்துட்டு இருக்கும் போது சைடில் தண்ணி சத்தம் கேட்டுச்சு. எங்கடா இங்கே தண்ணி சத்தம் கேட்குதே அப்படின்னு ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க ஓடுறதை பார்த்துட்டு நானும் பின்னாடியே அவங்களுக்கு பின்னாடியே போயிட்டுருந்தேன். சும்மா தானே இருக்கோம், இங்கே வந்து சுற்றி பார்க்கலான்னு வந்த இடத்துல இந்த ஆறையும் பார்த்தோம். வாங்க உங்களுக்கு அந்த ஆற்று பக்கத்தில் கூட்டிகிட்டு போய் காமிக்கிறோம். ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சுங்க. இந்த 6 பேர் கோல் பாங்க. ஓகே, நம்ம போய் ஆற்றை எட்டி பார்க்கலான்னு நாங்கள் பக்கத்தில் போனோம். பக்கத்தில் போய் தண்ணியை எட்டி பார்த்தா அவ்வளோ தெளிவாக இருக்குங்க. இந்த தண்ணி வத்தவே வத்தாதுங்க, 365 நாளும் இதில் தண்ணி போய்கிட்டே இருக்கும். இந்த வேலி ஃபுல்லாகவே உங்களுக்கு எப்பயுமே பசுமையாக தான் இருக்கும். வாங்க போகலாம், வாங்க நடங்க நடங்க. ஓகே, பிரிட்ஜ் கிராஸ் பண்ணோம், பிரிட்ஜ் கிராஸ் பண்ணி தான் அந்த பார்க்குக்கு போக முடியும். ஆமாம், இந்த குட்டி ரிவரை பார்த்ததுக்கப்புறம் பாப்பா எங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்டா, அப்படி அப்பா என்னை விளையாட கூட்டிகிட்டு வந்துட்டு எங்கப்பா இங்கே ரிவரை பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு. அப்படி ஓகே, நெக்ஸ்ட் அங்கே தான் போகிறோம். இந்த ரிவருக்கு நடுவில் ஒரு பிரிட்ஜ் இருக்குது, அந்த பிரிட்ஜை கிராஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் பாப்பாவுக்கு விளையாடுற ப்ளே ஏரியா வரும். ஃபைனல் டெஸ்டினேஷன் வந்துட்டோம், பாப்பாக்கு பார்க் வந்தாச்சு. எவ்வளோ தூரம் ஒரு ரப்பர் எக்ஸைட்மெண்ட் தான், என்னப்பா இது புதுசாக இருக்கு, இது பார்த்ததே இல்லை. ஊரில் நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல, ஒரு ஒரு பார்க்லேயும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக பார்க்கலாம். ஷான்வி வந்த வேகத்தில் கிளைம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எதுக்குன்னு பார்க்குறீங்களா, நடக்கிறத மட்டும் கண்டினியூஸாக பார்த்துட்டே இருங்க, சுவாரஸ்யமாக இருக்கும். கீப் வாட்சிங். கம் திஸ் வை பேபி. டேடி எனக்கு அதெல்லாம் தெரியாது, நான் ரோப்லியாக தான் இறங்குவேன் அப்படின்னு இறங்கின தருணம். இதில் இறங்குறீங்க, மெதுவாக இறங்குங்க. அப்பா அப்படிங்க, மெதுவாக போது போது இறங்கினது போதுன்னு சொன்னவனே மறுபடியும் கடை கடன்னு மறுபடியும் நோடுறேன். 2வது ரவுண்டு பார்த்துக்குங்க எவ்வளோ வேகமாக ஏறுற அப்படின்னு. இப்போ பார்த்துக்குங்க ஸ்லைடரில் எவ்வளோ அழகாக வரேன்னு. ஸ்லைடர் விட்டாச்சு, நெக்ஸ்ட் நாங்கள் விளையாட போகிறது, பார்த்துக்கிட்டே இருங்க. ஆனால் கால் லைட்டாக ஸ்லிப் ஆச்சு. ஆ டா டா டாடா, நெக்ஸ்ட் நெக்ஸ்ட், கமான் கமான். நாங்கள் பொறுமையாக நடக்க ஆரம்பித்தோம்.
பாப்பா இதை ஃபுல்லாகவே கவர் பண்ணிடுவான்னு தான் நினச்சோம். நாங்கள் ஓகே என்ன தான் பண்ணுறா அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருந்தோம். நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப் வைக்க ஆரம்பித்தா அப்படி ஜம்ப் பண்ண அப்படி, ஆனால் நெக்ஸ்ட் எதுலேயுமே கீழே விழுகலைங்க. ப்ராப்பராக ஜம்ப் பண்ணிக்கிட்டே இருந்தால் அப்படி பாருங்கள், உங்களுக்கு லாங் ஷார்ட் வியூவும் காமிக்கிறோம். பார்க்க பக்கமா தெரியுதுல, இப்ப பாருங்க எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குன்னு. சூப்பர்ல கவர் பண்ணிட்டபடி நெக்ஸ்ட் நாங்க விளையாட போறோம். இட்ஸ் டூ ஃபார். வா, லாஸ்ட் ஒன். அப்பா அங்க பாரு கோழி. எங்கடா கோழின்னு நானும் போய் பார்க்கலான்னு போனால் அது மீன். பாப்பா அந்த மீனில் விளாண்டுட்டு இருந்தா அப்படி பக்கத்தில் பசங்களாக வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே அவங்கக்கிட்ட அந்த மீனை கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு விளாட போகலான்னு கிளம்பிட்டா அப்படி. பாருங்கள் இந்த ரோப் சுற்றிட்டு இருந்தா அப்படி, அங்கே போய் விளாடும் போதும் அந்த பசங்க பின்னாடியே வந்துட்டாங்க. ஓகே கிளைம் பண்ணுங்க அப்படின்னோடனே எல்லோரும் மூணு பேரும் சேர்ந்து கிளைம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பார்த்துக்கோங்க. ஹாய், வாங்க கீழே இருங்க. பாப்பா அடுத்தது வேகமாக சுற்றி விடுங்க அப்படின்னு அப்படி லாவா வந்துட்டு, இந்தா சுற்றி விடுறேன் இது போதுமா வேகம் அப்படின்னோடனே, ஐயோ ஐயோ போதுண்டா சாமி நான் இன்னும் ரெண்டு ரவுண்டு தான் சுற்றுவேன் அப்படின்னு நினச்சா அப்படி. ஆனால் அதுக்கு முன்னாடியே ஸ்லோவாயிருச்சு, இறங்கிட்டு நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் அப்படின்னு பாப்பா பொறுப்பி இறங்க ஆரம்பிச்சிட்டா அப்படி. இந்தா நாங்களும் சேட்டை பண்ணுவோம்ல அப்படின்னு பண்ண சேட்டை தான் இது, பார்த்துக்கோங்க. ஷான்வி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். இதெல்லாம் முடியாது, நான் ஃபஸ்ட்லேருந்து ஏறுவேன் அப்படின்ட்டு ஏற ஆரம்பிச்சு அப்படி ரோப்பில். இதை பார்த்துட்டு இருந்தலாவா, இதெல்லாம் என்னால் முடியாது நான் சாப்பிட கிளம்புறேன் அப்படின்ட்டு சாப்பிட கிளம்பிட்டா அப்படி. வேறு வழியே இல்லை, நானும் ஷான்வியும் இதை விட்டால் டிஃபன் பாக்ஸ் காலியாகிட்டு நாங்களும் கிளம்பிட்டோம். ஏன்னா எடுத்து வச்சது ஸ்வீட்டு பாப்பாவுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால தான் பின்னாடியே ஓடிட்டோம். அது அப்படியே சாப்பிட்டுட்டு பாப்பா கொஞ்சம் சாப்பிட, நான் கொஞ்சம் சாப்பிட, லாப்பா கொஞ்சம் சாப்பிட, ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஒரு வழியாக ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் பாப்பா நெக்ஸ்ட் விளாடணும் அப்படி. எனக்கு ஓகேம்மா, கடைசியாக இந்த ஒரே ஒரு ரோப்பு தான் இருக்குது, இதை மட்டும் விளாண்டுட்டு கிளம்பலாம் அப்படின்னும். ஓகேப்பா நான் விளாட்றேன் அப்படின்னு தானாகவே ஏற ஆரம்பிச்சு அப்படி. எப்படி தானாகவே ஏற அப்படின்னு பாருங்கள், ஃபஸ்ட் டைம் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ண அப்படி, ஆனால் ஏறிட்ட அப்படி. ஏறினதுக்கப்புறம் இந்த பக்கம் அந்த பக்கம் நாங்கள் ஆடி விட்டுட்டு இருந்தோம். இந்த ஸ்விங்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுங்க, நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததில்லை. நீங்கள் எங்கேயாவது பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அழகாக இருந்துச்சு, நாலு பக்கமும் செயின் போட்டிருந்தாங்க, கீழே வந்து வீல் மாதிரி பேஸு. விளாட்றதுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு, நம்ம ஊர் நார்மல் அந்த ஸ்விங்கில் விளாட்ற மாதிரிலாம் இல்லை, இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருந்துச்சு. ஏன்னா இது ஃப்ரண்ட் அண்ட் பேக் மட்டும் இல்லாமல் சுற்றி சுற்றி வந்துட்டு இருந்துச்சா, அதனால் பாப்பா இறங்கவே மாட்டேன்ட்டு அப்படிங்க. நார்மல் ஸ்விங்னா கூட ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்குள்ளே இறங்கிடுவோம் அப்படி, ஆனால் இதில் விளாண்டுக்கிட்டே இருந்தா அப்படி படுக்க ஆரம்பிச்சிட்டா அப்படி. நாங்கள் எங்களுக்கு போதும் போதும்னு ஆயிடுச்சு, கூட்டிகிட்டு வரவங்களாட்டி கண்டினியூஸ் ஆகிட்டே இருந்துச்சு. நெக்ஸ்ட் ஒரு டென் மினிட்ஸில் போதும்னு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் போகிற எல்லா வீடியோ பார்க்குறவங்களுக்கு ரொம்ப நன்றி. இந்த மாதிரி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க, மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோஸ் நீங்கள் பார்க்க பார்க்க தான் எங்களுக்கு ஒரு உற்சாகம் அமையும், நாங்களும் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் போட ஆரம்பிப்போம். ஓகேங்க இதோடு முடிச்சுக்கலான்னு நினைக்கிறோம். இந்த வீடியோ இதோட முடிஞ்சது, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்குன்னு நம்புகிறோம், கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ராம் அண்ட் லவ்.